தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கும் மேலாக மருத்துவமனையில் இருக்கும் அவரின் உடல்நலம் குறித்து விசாரிக்க பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் அப்பல்லோ மருத்துவமனை சென்று வருகின்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து அவ்வப்போது மருத்துவமனை தரப்பிலும் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கும் சூழலில் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அப்பல்லோ குழும நிர்வாக தலைவர் பிரதாப் ரெட்டி, முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இருந்த நோய் தொற்றுகள் முழுமையாக குணமடைந்து விட்டதாகவும், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் விருப்பப்படியே அவர் வேறு வார்டுக்கு மாற்றப்படுவார் என்றும் கூறியுள்ளார். மேலும் மருத்துவமனையிலிருந்து எப்போது வீடு திரும்புவார் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ள அவர், சாதாரண உணவுகளையே அவர் சாப்பிட்டு வருவதாகவும் உடலளவிலும் மனதளவிலும் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார்.